ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அபி தமிழ் யூடியூபர். நீங்கள் நம்ம சேனல் புதுச்சுனா மறக்காம அபி தமிழ் யூடியூபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு விளாக் தான் பார்க்க போகிறீங்க. மார்னிங்லேருந்து விளாக் ஷூட் பண்ணிட்டுருக்கேன். எப்பவும் போல் மார்னிங் எழுந்திரிச்சு என்னோடய ரொட்டீன்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒர்க் அவுட்டும் வந்து பண்ணி முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக வந்து வெயிட் அப்டேட் வந்து கேட்டிருந்தீங்க. நான் வந்து இந்த ஒர்க் அவுட்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, டயட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என் வெயிட் வந்து 60.5 kg இருந்துச்சு. இப்போ 57.2 இருக்குது. ஆல்மோஸ்ட் 3.3 kg வந்து நான் குறைஞ்சிருக்கேன். ஸோ ஒர்க் அவுட்லாம் முடிச்சு குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாச்சு. வந்தோடனே ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு கப் வந்து வாட்டர் மிலன் ஜூஸ் குடிக்கிறேன். சம்மர்னால ஏதோ ஒரு ஜூஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஆப்பை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பினோமா ஆப்பு. இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதோட ப்ரொமோ கோடும் கொடுத்துருக்கேன். இந்த ப்ரொமோ கோட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆஃபர்ஸ் கிடைக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவே ஸ்பெஷலாக இந்த ப்ரொமோ கோட் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பை பற்றி நான் வந்து எப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஆப் வந்து ஒரு ட்ரேடிங் ஆப்பு. இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ரியல் அக்கௌண்ட், டெமோ அக்கௌண்ட் ரெண்டு இருக்கும். ஸோ டெமோ அக்கௌண்ட்டை வச்சு நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ரேடிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வந்து நான் ரியல் அக்கௌண்ட்டில் ட்ரேடிங் பண்ணுறேன். ஒரு கிளிக்லேயே வந்து நம்ம வந்து ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து கிராஃப் வந்து மேலே போகும் நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணலாம். ஸோ நம்ம நினைக்கிற மாதிரியே வந்து இப்போ கிராஃப் வந்து மேலே போயிடுச்சு. ஸோ நம்ம மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்ம வின் பண்ணுற அமௌண்ட்டை உடனே வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ பேடிஎம் இந்த மாதிரி எந்த ஆப்ஷன் வேணுமோ நம்ம அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உடனே நம்ம பேங்க்குக்கு வந்து அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக கொடுத்த ப்ரொமோ கோடும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கிச்சனில் வந்து க்ரீனிஷாக ஏதோ ஒரு பிளான்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா மைண்டுக்கு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ மார்னிங் வந்து அதுக்கு தண்ணி ஊற்றுவேன். இந்த மாதிரி சின்ன பிளான்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் வந்து வாட்டர் ஊற்றினா போதும். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் தான் பண்ண போகிறேன். ஸோ வெஜ் சாண்ட்விச் பண்ணுறேன். வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெல்மோண்டியோட சாண்ட்விச் ஸ்ப்ரெட் இருக்குது. இதை வந்து வச்சு தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஒரு 3 tablespoon அளவுக்கு இந்த சாண்ட்விச் ஸ்ப்ரெட்டை வந்து நான் ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறேன். 2 குட்டி பேக்கெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் 2 வரமிளகாய் எடுத்து நீங்கள் மிக்சியில் வந்து கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த காரம் வந்து நல்லாயிருக்கும் சாண்ட்விச்சில் சாப்பிடும்போது. ஏன்னா ஃபுல்லாகவே வந்து நம்ம ப்ளைன் வெஜிடபிள்ஸ் தான் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஆரிகானோ ஆட் பண்ணுறேன். ஸோ ஆரிகானோ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இது வந்து இட்டாலியன் சீசனிங், ஆரிகானோ இந்த மாதிரி எந்த சீசனிங் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பெரி பெரி பவுடர் ஆட் பண்ணுறேன். இந்த சீசனிங் மிக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். யூஸ்வலாக கடைகள்லாம் போய் நம்ம சாண்ட்விச் சாப்பிடும்போது அதில் ஒரு ஃப்ளேவர் வரும். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய ஃப்ளேவர் வரும். ஸோ அது வந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சாண்ட்விச் ஸ்ப்ரெட் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் மயனைஸ் எடுத்துக்கிட்டு அதில் வந்து இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன்னு பார்த்திங்கன்னா எல்லோ ரெட் கலர் கேப்சிகம், கேரட், ஆனியன் இந்த 4 மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாமே ஃபைனாக சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நல்லா வந்து இதை ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வெஜ் சாண்ட்விச்லேயே வந்து நீங்கள் நிறையா வேரியேஷன்ஸில் பண்ணிக்கலாம். நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கேரட், குக்கும்பர், க்ரீன் கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ இது மட்டும் எடுத்துப்பேன். ஸோ நீங்கள் வந்து ஸ்டஃபிங் வந்து மாற்றி மாற்றி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நீங்கள் பண்ணிக்கலாம். சாண்ட்விச்சுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் சட்னி தான். ஸோ இதுதான் வந்து நல்ல ஒரு காம்பினேஷன் அண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ க்ரீன் சட்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா பீனட்டு, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், சீரகம், சாட் மசாலா, சால்ட் இது மட்டும்தான். ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுட்டோம். நெக்ஸ்ட் வந்து டொமேட்டோ சாஸ் ஒரு சின்ன கப்பில் ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து மெயினான ஒர்க்லாம் வந்து ரெடி பண்ணி ஓரமாக எடுத்து வச்சுட்டு சைடில் மற்ற ஒர்க்கும் பார்த்துட்ருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா தயிர் உரம் ஊற்றி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா மோரும் வந்து கையோடு ரெடி பண்ணிடுவேன். ஸோ ஒரு 11 o'clock ஆர் 12 o'clock வந்து ஒரு கப் மோர் குடித்தோம் அப்படின்னா நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ அதுக்காக மோரும் ரெடி பண்ணிட்டேன். சம்மர் வ்ளாகில் நான் வந்து மசாலா மோர் ரெசிபி ஷேர் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக், அப்புறம் சம்மர் டிப்ஸ் அது எல்லாமே அதில் இருக்குது. அந்த வ்ளாகோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். எல்லோரும் ரெடியாகி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்தோடனே நான் வந்து ஃபில்லிங்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ ப்ரெட்டில் வச்சு நம்ம ரெடி பண்ண போகிறோம். சாண்ட்விச்லாம் வந்து பார்த்திங்கன்னா செய்ய செய்ய சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். செஞ்சு வச்சு சாப்பிட்டா கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஸோ ப்ரெட் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுக்கலாம். சாண்ட்விச் மேக்கரில் பண்ணுறத விட தவாவில் பண்ணுறது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டொமேட்டோ சாஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு சைடு வந்து ஃபுல்லாக க்ரீன் சட்னி வந்து அப்ளை பண்ண போகிறோம்.
எனக்கு வந்து சாண்ட்விச் தான் வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெசிபி, எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் வந்து டிஃப்ரெண்ட் வேரியேஷனில் நம்ம ட்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இதுலேயே ஹெல்த்தியர் வெர்ஷன் பார்த்திங்கன்னா சாஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல், சீஸ் ஆட் பண்ணாமல் நீங்கள் ஒரு வெஜிடபிள் ஸ்டஃப் பண்ணி க்ரீன் சட்னி வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். சாஸுக்கு பதிலாக நீங்கள் வந்து டொமேட்டோ சட்னி மாதிரி ரெடி பண்ணி அதை கூட ஒரு சைடு அப்ளை பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் எல்லாத்துலேயுமே வந்து வெஜிடபிள்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சீஸ் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல, ஒன்லி வெஜிடபிள்ஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து கடாய் பன்னீர் சாண்ட்விச், அதுக்கப்புறம் வெஜ் மயோ சாண்ட்விச் அது எல்லாமே இருக்குது. அந்த ரெசிபி வேணாலும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் சாண்ட்விச் வந்து கிரில் பேனில் பண்ணுறேன். யூஸ்வலாக வந்து நீங்கள் பிளைன் பாட்டம், தோசைக்கல், இல்லை ஏதாவது ஒரு டவா ஹெவி பாட்டமில் இருக்கக்கூடியதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். நல்லா கீழே வந்து பட்டர் ஆர் கீ ஏதாவது அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க சாண்ட்விச்சை வந்து எடுத்து இது மேலே வச்சுக்கலாம். ஸோ சாண்ட்விச் மேக்கர் இருந்தால் தான் பண்ணுங்கிறது கிடையாது, இதிலேயே வந்து நீங்கள் சூப்பராக வந்து சாண்ட்விச் பண்ணலாம். ஸோ இதுக்கு மேலே வந்து ஒரு பிளேட் வச்சுட்டு அது மேலே ஒரு வெயிட் கொடுத்து ப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா சாண்ட்விச்சில் வந்து ப்ரெஸ் ஆகிற மாதிரி இதில் ப்ரெஸ் ஆகிடும், உங்களுக்கு அதே சாண்ட்விச் மேக்கரில் செய்கிற டேஸ்ட்டும் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு சைடு வந்து குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துட்டு நம்ம மறுபடியும் வந்து இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக வைக்கணும். இன்னொரு சைடு வந்து நல்லா இந்த மாதிரி பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோசை கரண்டி வச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஸோ ரெண்டு பக்கமே வந்து உங்களுக்கு நல்லா டோஸ்ட் ஆயிரும். ஸோ கிரில் பேன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த கிரில் மார்க்கும் இருக்கிறனால நமக்கு அப்படி கிரில் சாண்ட்விச் மாதிரி இருக்கும். திருப்பி போட்டதுக்கு அப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா மேலே இந்த மாதிரி வெயிட் வச்சுருங்க, அப்போ தான் ரெண்டு பக்கமே வந்து உங்களுக்கு ஈவனாக ப்ரெஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்விச் நல்லா குக் ஆயிடுச்சு, இப்போ எடுத்துடலாம். ஸோ இப்போ எல்லா சாண்ட்விச்சுமே எடுத்தாச்சு, இப்போ சென்டரில் வந்து நீங்கள் பீஸா கட்டர் ஒரு நைஃப் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது, நல்ல ஒரு வெஜ் ஃபில்டு சாண்ட்விச் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரெகுலராக ஒரே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு போர் அடிக்கும் போது ஒரு சேஞ்சுக்கு நம்ம இந்த மாதிரி சாண்ட்விச் கூட செஞ்சு சாப்பிட்லாம். சாண்ட்விச்சும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல உங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும், ஆஃப்டர்நூன் வரைக்கும் பசியும் எடுக்காது. கிட்ஸுக்கும் வந்து இதிலே வந்து நீங்கள் நிறைய வேரியேஷனில் பண்ணி கொடுக்கலாம். ஸ்க்ராம்பிள்ட் எக்கு இல்லை எக் ஆம்லேட்டு அந்த மாதிரி சாண்ட்விச்சஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு ரசம் அது மட்டும்தான் சமைச்சிருந்தேன், பட் டின்னருக்கு வந்து ஒரு சூப்பரான ரெசிபி பிளான் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்திங்கன்னா வெஜ் கடாய். ஸோ வெஜ் கடாய் கிரேவி வந்து யூஸ்வலாக ஹோட்டல்ஸ்லாம் நம்ம சாப்பிடுவோம், அதே கிரேவி தான். ஸோ அதுக்கு வந்து என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ நம்ம சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். கேரட்டு, பொட்டேட்டோ, பீன்ஸு, காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேப்சிகமும் க்ரீன் பீஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன், ஏன்னா இது வந்து ஈஸியாக குக் ஆயிரும். மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம குக்கரில் போட்டு விசில் விட்டுக்க போகிறோம். எல்லா வெஜிடபிள்ஸுமே வந்து குக்கரில் போட்டேன், கொஞ்சமாக தண்ணி ஊற்றியாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, காய் வேகிறதுக்கு அளவாக வந்து கொஞ்சமாக வந்து ராக் சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை மூடி வச்சு ஒரு மூணு விசில் நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ வெஜ் கடாய் கிரேவிக்கு தேவையான மசாலா பவுடர் வந்து ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் மல்லி ஆட் பண்ணியிருக்கேன், 4 to 5 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 பீஸ் பட்டை, 4-5 கிராம்பு, 2 ஏலக்காய், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த எல்லா ஸ்பைசஸையும் ஒன்றா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா ஹீட் வந்து அப்சர்வ் ஆகி உங்களுக்கு நல்லா எல்லா ஃப்ளேவரும் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இது எல்லாத்தையுமே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இதை ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து நீங்கள் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்தளவுக்கு ஆட் பண்ணிங்கன்னா போதும், இதையும் இதோடு சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறதுனால நல்ல ஒரு க்ரீமினஸ்ஸும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஃபைனாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கிரேவிக்கு தேவையான ஸ்பைஸ் பவுடரும் ரெடி பண்ணிவிட்டோம், காயும் வெந்துருச்சு. 2 பெரிய வெங்காயத்தை ரஃபாக சாப் பண்ணி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க.
ஸோ நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த மாதிரி பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு மூணு அஞ்சு தக்காளி எடுத்துக்கோங்க. அஞ்சு தக்காளி எடுத்துகிட்டு அதையும் வந்து நீங்கள் ரஃபாக சாப் பண்ணி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிரேவியை தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஆயில் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கோகோனட் ஆயில் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள்ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். சீரகம் வந்து நல்லா பொரியட்டும். சீரகம் பொரிஞ்சதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மதக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃபாக சாப் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி வந்து ரெண்டு சின்ன பெரிய வெங்காயம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அதனால் இதில் வந்து ஒரு வெங்காயம் போட்டால் போதும். போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெஜ் கடாய் மசாலா வந்து அப்படியே வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இந்த ஆனியனோடு சேர்த்து ஒரு 1 மினிட் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆயிலு, வெங்காயம் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா ஒரு 1 மினிட் ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க ஆனியன் பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வேக விடலாம். அப்போ தான் அந்த ரா ஸ்மெல் எல்லாமே வந்து போகும். வாட்டர் எதுவுமே வந்து நம்ம இப்போ சேர்க்க தேவையில்லை. இது கூட கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி வந்து காய்க்கு வந்து நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு அளவாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலக்கி விட்டு இந்த மாதிரி குக் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நம்ம காய் வெந்திருக்கோம்ல, அந்த காயை வந்து இப்போ இதில் சேர்க்க போகிறோம். ஸோ காயோட தண்ணியோடு சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா காயுமே நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ க்ரீன் பீஸையும் கேப்சிகமே நம்ம ஃபைனலாக ஆட் பண்ணிட்டோம். இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து கிரேவி வந்து நல்லா திக்காயிடும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கலாம். நான் ஹிமாலயன் பிங்க் சால்ட் தான் ஆட் பண்ணுறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே வந்து குக் பண்ணுங்கள். கிரேவி நல்லா திக்காகி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான், சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டோடு உங்களுக்கு இருக்கும். நம்ம அந்த மசாலா அரைச்சி போடுறது தான் இதுக்கு வந்து ஸ்பெஷல் டேஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி கிரேவிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்லா வந்து டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அந்த ஸ்வீட்னஸ் லைட்டாக வரும்போது நல்லாயிருக்கும். பட்டர் மசாலா, பன்னீர் பட்டர் மசாலா, வெஜ் கடாய் மசாலா அது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இப்போ கிரேவி வந்து நல்லா திக்காகி வந்துருச்சு. ஸோ நான் க்ளோஸ் பண்ணி வச்சு தான் வந்து ரொம்ப நேரமாக வந்து லோ ஃப்ளேமில் குக் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நமக்கு வேணுங்கிற கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. வெஜ் கடாய் கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நைட் டின்னருக்கு வந்து சப்பாத்தி வித் வெஜ் கடாய் கிரேவி தான். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரீசெண்டாக வந்து நான் டாஸ்லரோட எட்டர்னாவோட மஸ்காரா வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆஃபரில் இருக்குது. இப்போ இது வந்து வாட்டர் ப்ரூஃபு. அது மட்டும் இல்லாமல் இது கூட வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் ஐலைனரும் வந்து நமக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. ரெண்டும் செப்பரேட்டாக வாங்கணும் அப்படின்னா ஈச் 300. ஸோ டோட்டலாக 600க்கு நீங்கள் வாங்கணும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃபரில் வந்து நமக்கு ரெண்டும் சேர்த்து 300ல் கிடைக்குது. மஸ்காரா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. நான் ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணிட்டேன். மஸ்காரோட ப்ரஷ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லா கேர்லிங்காக இருக்குது. நல்லா நம்ம கோம்ப் பண்ணி கேர்ல் பண்ணி விடுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஐலைனர் பார்த்திங்க அப்படின்னா நல்ல வாட்டர் ப்ரூஃப் லைனர். ஸோ ரொம்ப தின்னாக நம்ம வரைஞ்சிக்கலாம். நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். எப்படி அழிச்சாலுமே போகாது. நம்ம மேக்கப் ரிமூவர் ஒரு ஃபேஸ் வாஷ் போட்டு வாஷ் பண்ணும்போது மட்டும்தான் போகும். வாட்டர் ப்ரூஃபு. ஸோ இது வந்து நல்லா ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நான் இதை ஷேர் பண்ணேன். வாஷிங் மிஷின் கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் பற்றி ஒரு சின்ன டிப் உங்க கூட ஷேர் பண்ணலான்ருக்கேன். E18 அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய வாஷிங் மிஷின் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி ரிப்பேர் ஆகி நின்றுச்சு. வாஷ் பண்ணும்போதே இந்த மாதிரி நின்றுச்சு. ஸோ இது என்னன்னு ரெஃபர் பண்ணி பார்க்கும்போது E18 அப்படின்னா ட்ரைனேஜில் வந்து ஏதாவது அடைச்சிருக்கும் அப்படிங்கிறது தான் மீனிங்கு. ஸோ கம்பெனியில் சர்வீஸ் புக் பண்ண அவங்களும் வந்து ஒரு ஆள் அனுப்பிச்சாங்க. அவங்களுக்கு ஆக்சுவலாக வந்து சுத்தமாக நாலேஜே கிடையாது. அவங்க வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணது என்னன்னே தெரியல. பட் வந்தோடனே இந்த மாதிரி பம்ப் மோட்டர் வந்து போயிடுச்சு. நீங்கள் வந்து 3250 பே பண்ணணும். இன்றைக்கி நீங்கள் பே பண்ணிவிட்டு இது வந்து மோட்டர் வந்து நாங்கள் கழட்டிட்டு போயிடுவோம். நெக்ஸ்ட் டே
வந்து மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து அசிஸ்டன்ட், பேசினவங்க வந்து ஓனர், ஓனர் ஆக்சுவலாக வரவே இல்லை. பட் எனக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சது இது வந்து ஜஸ்ட் ஏதோ ஒன்று அடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப நேரமாக நானும் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன், அவங்களுக்கு வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணணுன்னு கூட தெரியல. அப்புறம் மிஷினை வந்து சாய்ச்சிட்டு நிமித்தி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா சடனாக வந்து ஒரு காயின் வந்து அடைச்சிருந்துருக்கு, அது வந்து இந்த இடத்துக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிட்டோம். அப்புறம் நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி நான் வந்து மணி எதுவுமே தரமாட்டேன், ஏன்னா நீங்கள் எந்த சர்வீஸுமே பண்ணலை, நான் வேணால் கம்பெனியில் வந்து கம்ப்ளைண்ட் புக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா அவங்க சர்வீஸ் சார்ஜ் எதுவும் வாங்காமல் கிளம்பிட்டாங்க. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி சர்வீஸ்லாம் பண்ணும்போது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ரெஃபர் பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணணும். ஸோ பேசிக்காக என்ன மாதிரி கேர்லாம் எடுத்துக்கணும் மிஷினில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேயை வந்து கழட்டி நம்ம நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் மந்த்லி ஒன்ஸ். இது எப்போவுமே ஒயிட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வாஷிங் மிஷின் துவைச்சி முடித்ததுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ட்ரை ஆகி அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேப் கிட்ட இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் இருக்கும், இதையும் வந்து மந்த்லி ஒன்ஸ் ஆர் டூ மந்த்ஸ் ஒன்ஸ் நம்மளே எடுத்துகிட்டு நல்லா ப்ரஷ் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வச்சிடணும். நெக்ஸ்ட் இன்னொரு மெயின் டிப் என்னன்னு பார்த்திங்கன்னா, வாஷிங் மிஷினில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு அதெல்லாமே வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த டிஸ்கேல் பவுடர் வந்து வாங்கி நம்ம யூஸ் பண்ணணும். இது வந்து அமேசான்லேயே அவைலபிளாக இருக்குது, இதோட லிங்க் இருந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். இது வந்து த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் நீங்கள் வந்து கம்பல்சரி யூஸ் பண்ணணும், இல்லாட்டி கண்டிப்பாக சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் ஆகுது. இதை போட்டுட்டு ட்ரம் க்ளீன் மோடில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா வாஷிங் மிஷின் வந்து ஃபுல்லாகவே க்ளீன் ஆயிரும். இந்த முக்கியமான டிப்ஸ் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம மிஷினில் வந்து எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராது. நான் யூஸ் பண்ணுற வாஷிங் மிஷின் ப்ராண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாச்சு, நான் வாங்கி ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு, இன்னும் எந்த கம்ப்ளைண்ட்டுமே வந்ததில்லை. ஸோ பேசிக்கான இந்த மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணிட்டாலே போதும், நம்ம வந்து சர்வீஸ் அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நமக்கு வராது. அதே மாதிரி சர்வீஸ்லாம் புக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வ்ளாக் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு போச்சுனா மறக்காமல் அபி தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.